ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா ஹவுஸ். இன்றைக்கி நான் வந்து என்ன யாரை காட்டா போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள். ஏ ஜுஜு, இது தான், இது வந்துட்டு ஜுஜு. இது ஜெர்மன் செப்பாடான்னு உங்களுக்கே சந்தேகமாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஜெர்மன் செப்பாடு, ரொம்ப ஓல்டு லைனேஜ். அதனால தான் அது டாப் லைன் ஆங்கிலேஷன் எதுவுமே இருக்காது. ஆனால் பார்க்க பர்ஃபெக்ட் டாகு, ஓல்டு லைனேஜில் அது தான். அதுக்கு அந்த ஹைண்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. இருங்க காட்டன், அதை பற்றி சொல்கிறேன் வாங்க. காய்ஸ் இது தான் அந்த ஜுஜு, பார்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஜெர்மன் செப்பர்டு மாதிரியே தெரியாது, ஆனால் இதுதான் ஆக்சுவல் வந்துட்டு ஓல்டு ஜெர்மன் செப்பர்டு. இப்போ தான் வந்துட்டு ரீசன்ட் டேஸில் இப்போ இந்த டாப் லைனு இந்த மாதிரிலாம் நாயை வந்துட்டு ஒரு வில்லாக வளைச்சிட்டாங்க. பழைய பிளட் லைனில் வந்துட்டு ஜெர்மன் செப்பர்டு இப்படி தான் இருக்கும். ஜுஜுக்கு இதுக்கு 6 இயர்ஸ் ஆச்சு ஏஜு. பாருங்கள் எப்படி பார்க்குது. இது ரொம்ப அட்டென்டிவான டாகு. எப்படின்னா வந்துட்டு கார்டிங்க்கு எப்போவுமே கூடவே தான் இருக்கும். நான் வந்துட்டு ஏன் இங்கேருந்து அதை எடுத்துகிட்டு இருக்கேன்னா, அது பக்கத்தில் நின்றுனா என் காலை விட்டு எங்கேயும் போகிறது இல்லை. அதனால் வீடியோ கவரேஜ் ஒழுங்காக வருது இல்லைன்னா நான் இது மேலே நின்று எடுத்துகிட்ருக்கேன். நம்ம காலை விட்டு எங்கேயும் போகாது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு த்ரெட்டு எங்கேயாச்சும் வருது அப்படின்ட்டு ரொம்ப அட்டென்டிவாக இருக்கு டாக் இது. பாருங்கள் இப்போது ரெஸ்பாண்டு அதை அந்த சைடில் இருக்கா. ஏ ஜுஜு இப்படி வா, பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஏதாச்சும் எங்கே த்ரெட்டு, அங்கே பாருங்கள். சும்மா அந்த சைடு சத்தம் வந்துச்சு, அதுக்கு இங்கேருந்து அது எப்படி பார்த்துச்சுன்ட்டு. அட்டென்டிவான டாக் இது. அது கூட வந்துட்டு தனியாக அதுக்கு இது பண்ண முடியாதுன்ட்டு தான் நான் இந்த அதுவும் ஹனியை கூட்டிகிட்டு வந்தேன். இது பாருங்கள் எப்படி லூசுத்தனமாக அந்த பாட்டுக்கு அங்கே விளாண்டுருக்கும். ஆனால் இது பாருங்கள், என் காலை விட்டு எங்கேயும் போகவே இல்லை. ஜுஜு ஃபீமேல்லே இது ரொம்ப பெரிய ஃபீமேல் வேறு. அன்னி கூட பார்க்கும்போது இது ரொம்ப செம்ம ஹைட்டாக தெரியும், லென்த்தாக இருக்கும் நாய். இங்கே பாருங்கள் இது இங்கே இருக்குது, அன்னி அந்த தூரத்தில் இருக்குது. அன்னி வா, இங்கே வா. அதை கூப்பிட்டா இது எப்படி இது பண்ணி பாருங்கள். கார்டிங் பர்பஸ்க்கு ஒரு 100% பர்ஃபெக்டான டாக்னு இதை சொல்லலாம். பாருங்க அது மாடு ஓடி வருது. கேக்குது எங்க போயிட்ட இங்க இருந்து அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் அதனால் இதை நிறையா டைம் வந்துட்டு ஃப்ரீலீஸில் ஏதோ இந்த ஹனி மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன். சொன்னால் எங்கள் அப்பா சொன்னால் வந்துட்டு அத்தனையும் செய்யும், நான் சொன்னால் வந்துட்டு எதுவும் இது இல்லை. ரொம்ப செல்லம் ஜாஸ்தி என்கிட்ட மட்டும் எல்லாத்துக்கும். சரி அதனால தான் இது வந்துட்டு தனியாக இருந்தால் எதுவும் பண்ணாது, கால் கிட்டே தான் சுற்றிட்டுருக்கும்னு தான் ஹனியை கூட்டிகிட்டு வந்தேன். சரி அது கூட வாச்சு விளாடுன்னு பார்த்தா திரும்பவும் என் கால்குள்ளேயே தான் இது பண்ணுறது. இது மட்டும் தனியாக விளாண்டுருக்கு.
நாங்கள் ஹனியை வாங்கி ஒரு மாதத்தில் இந்த ஜுஜுவை நாங்கள் வந்து வாங்கினோம். இதுக்கு வந்துட்டு ஏன் ஜுஜுன்னு பேர் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்துச்சு ஜுஜுன்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு இதே மாதிரி தான் ரொம்ப டெரரான நாய். கடைசியில் பார்த்தா அது கேன்சர் வந்து இறந்துருச்சு. சரி அது மாதிரியே இருக்குது, அப்படியே ஃபெரோஷியஸாக ஃபியஸாக இருக்குன்ட்டு இதுக்கும் பேர் வந்துட்டு ஜுஜுன்னு வச்சாங்க. அதே மாதிரி அதுக்கும் ஹனின்னு ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் செத்த ஒரு ஞாபகத்தில் தான் இதுக்கும் ஹனின்னு பேர் வச்சது. இது ஃபஸ்ட் இருந்த ஹனி ஜுஜுவோட பேட்சோட செகண்ட் பேட்ச் இது. இந்த ஜுஜுன்ற பேர் எதனால் வந்துச்சுன்னா, வந்துட்டு சும்மா அப்படியே ஜுஜு ஜுஜுன்னு இப்படி கூப்பிட்டு கடைசியில் பார்த்தா அதோடய பேரே வந்துட்டு ஜுஜுன்னு கூப்பிட்டா தான் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து தான் வந்துட்டு ஜுஜுன்னு பேர் வந்துச்சு. டயர்டாயிடுச்சு. அதோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு. ஓகே காய்ஸ், ஜுஜுவோட இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஒரு நாயோடு உங்களை வந்து பார்க்குறேன். இன்னும் என் சேனலில் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கோன்றது தெரியும். ஏன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் தரேன். அது மூலியமாக நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹரிஷ். டடா, பை பை.